ஒரு 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 அற்புதமான ஒரு மனிதனை நம்ம இழந்துட்டோம். இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட மனிதர்னு எல்லாருக்கும் தெரிய வரும். நம்ம கண்ணால பார்த்த ஒரு அள்ளி தரும் வள்ளலை இழந்துட்டோம். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட பழகின நாட்கள், அவருடைய படங்களுக்கெல்லாம் இஸ்லாமிட்ட நாட்கள்லாம் அப்படியே நினைவுக்கு வருது. அந்த அற்புதமான மனிதரை இழந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. வலி வலி வலி. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். கேப்டன் விஜயகாந்தை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. ரோட்ல சாதாரணமா சுத்திட்டு இருந்த என்ன வந்து ஒரு நடிகரா பார்த்தது அவர் தான். ஆக்சுவலா நடிகரா மட்டும் இல்ல, ஒரு 50 படம் வில்லனா நடிச்சு 1000 தான் சம்பாதிச்சிருந்தேன். 1000, 10,000, 20,000, 25,000 சம்பாதிச்சிருந்தேன். என்ன அவருடைய சொந்த படத்துல என்ன ஹீரோவாக்கி 8 லட்சம் ரூபா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வச்சது கேப்டன் விஜயகாந்த் தான். ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அவர் தாங்க. எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாதுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அவர். கருணை உள்ளம், ஹெல்பிங் டெண்டன்சி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்றதுல எந்த சூழ்நிலையும் அவர் காட்டிக்கிட்டதே கிடையாது. ஒரு மனிதன் வந்து பதவி அந்தஸ்து அதிகாரத்தில் இருக்கும்போது பல கூட்டங்களை அவர் சுற்றி கூடலாம், ஆனால் அது அவருக்காக கூடுற கூட்டம் கிடையாது. அவர் பதவிக்காகவும் அவர் அந்தஸ்துக்காகவும் கூடுற கூட்டம். ஆனால் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது எவ்வளவு ஜனம் அவருக்காக கூடுதோ அதுதான் அவர் மக்கள் சம்பாத்தியம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நேற்று அவரை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன், போக முடியல. ஒரு பெரிய பூகம்பம் நடந்த மாதிரி மக்கள் அப்படியே வெள்ளத்தில் ஓடுறாங்க. அந்த கோயம்பேடு பக்கத்தில் நான் அட்ரஸ்க்காக 1.5 மணி நேரம் அலைஞ்சே உள்ளே போக முடியல. இங்கேயும் காலையில் நான் வரும்போது ஈஸியாக வந்துடலான்னு பார்த்தா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பட்டிலேருந்து மக்களுடைய வெள்ளம் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கானா. அதுக்கு காரணம் என்னென்னா அவர் நடிகர்ன்றதுக்காக இல்லைங்க, அவர் கொடுத்த வள்ளல் தனம், அவர் மக்கள் மேச்சு கொடுத்த அன்பு, ஏழைங்களுக்கு செஞ்ச உதவி, அந்த ஒரு எண்ணங்கள் தான் மக்கள் மத்தியில் அப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கோடு இருந்து வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு அவ்வளவு கூட்டமும் அவருடைய இறுதி சடங்கு வந்திருக்கோம். அது காரணம் ஒரு மக்கள்கிட்ட அவர் வச்சிருந்த அன்பு, மக்களுக்காக அவர் செஞ்ச நன்மைகள், இதுக்காக தான் அவ்வளவு கூட்டமும் வந்திருக்குது. அவர் ஒரு மா மனிதருங்க, ஆக்சுவலாக நடிகரே கிடையாது, அவர் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். அவர் என்னை அறிமுகப்படுத்தி சினிமாவில் நடிகனா பாக்யராஜ் சார் வந்து என்னை கதாசிரியரும் உதவியாளரும் பார்த்தார். ஏன்னா நடிகராக அவர் தான் பார்த்து என்னை பெரிய சம்பாத்தியம் சம்பாதிச்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்கிறது காரணமே கேப்டன் விஜயகாந்த் தான். அவருடைய ஆன்மா சாந்தி அடையும், அவருடைய புகழ் எப்பொழுதுமே நிலச்சி நிற்குங்க, நிலச்சி நிற்கும். நன்றி. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஹீரோ நடிச்சு நான் ஒரு 4 படம் கிட்ட பண்ணியிருக்கேன், மியூசிக் பண்ணியிருக்கேன். ரொம்ப தோல் தட்டி பாராட்டுவார், நல்லா பண்ணு ஸ்ரீ, அப்பா பேர் காப்பாத்துன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கேப்டன் இல்லைன்னு போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. அவர் ரொம்ப என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்ரீ, அதாவது அவர் சில அவர் சொந்த படங்களில் வந்து அவரோட புடிச்சிருந்தால சார் வந்து இது சொல்லுவார், ஸ்ரீ உனக்கு என்ன பேமெண்ட் வேணுமோ வாங்கிக்கோ, நான் தரேன் உனக்கு, நல்லா பண்ணி கொடுன்னு சொல்லுவார். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க வள்ளல் வள்ளல் வள்ளல்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நான் நேராக பார்த்தேன், ரொம்ப மனசு பாரமாக இருக்குது கேப்டன் இல்லாதது. ரொம்ப நல்ல மனிதர். அதுக்கு அந்த மக்கள் அப்படியே கடல் மாதிரி வந்து வந்து அழுவதை பார்க்கும்போது ரொம்ப, கேப்டன் இல்லைன்னு போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்பாலாம் ரொம்ப நேரத்துலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி அது மாதிரி பார்த்ததே இல்லை. அப்பாவை ரொம்ப டல் ஆகிட்டார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட அம்மாவை வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க, நான் நேஷ்னல் அவார்டு வாங்கினதுக்கு. அதாவது கேப்டன் சார்பிலையும் நான் விஷ் பண்ணுறேன் தம்பின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு உயர்வான ஒரு விஷயம். கேப்டன் எவ்வளோ பேர் அவர் மேலே அன்பாக இருக்கும்போது கண்டிப்பாக கேப்டன் நம்ம கூட தான் இருக்கார். நான் அவர் அப்படிதான் நம்புகிறேன், நம்ம கூட தான் இருக்கார். அவர் ஆத்மா சாந்தரிய வெள்ளமலை இறைவன் வேண்டி எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு கிரிக்கெட் டீம்கா இல்லை கப்பல் ஓட்டிய ஒரு கேப்டனா அப்படின்லாம் கேட்டால் மக்களின் கேப்டன் சொல்லுவோம். என்றைக்கு இருந்தாலும் சரி, திரையுலகத்தில் சார்ந்து யார் இருந்தாலும் சரி, அவர் வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி அவரை நெருங்கி பார்க்கலாம். அவர் வந்து தலைவராக இருக்கும் போது எங்கள் நடிகர் சங்கத்துக்கு எந்த இஷ்யூக்கு எடுத்துகிட்டு போனாலும் உடனே ஆக்சசபிளாக இருந்திருக்காரு.
நடிகர் சங்கம் இன்னைக்கு கடனில் இருக்கு. அன்னைக்கு கடன்லேருந்து மீட்டு எடுத்துன்னு வந்தவர், முதல்ல கடன் அடித்த தலைவர் அவர் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க படித்து பல டிகிரி இருந்தால் எல்லோரும் சாதிச்சிருவாங்கன்னு, அதாவது படிக்காதவங்கெல்லாம் வந்து சாதிக்காமல் இருந்தது கிடையாது. எங்கள் கேப்டன் வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சங்கத்தை வேறு ஸ்தாயிக்கு எடுத்துகிட்டு வந்தவர். இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு பேர் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்ற விஷயம்லாம் நிறைய பேசப்படுது. அரசியல் பண்ணாமல் சினிமாக்கு அவர் என்ன மாதிரி ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காருன்னு யோசித்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டும். சினிமாக்கும் அரசியலுக்கும் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர். எந்த உதவின்னு கேட்டு போனால் மற்ற விஷயங்கள்லாம் பக்கத்தில் வச்சுட்டு அவர் உதவி செஞ்சவர். வீட்டுக்கு போனால் சாப்பாடு போடுறதோ மருத்துவ வகையாக வந்து எல்லாருக்குமே வந்து எப்பயுமே உதவி செஞ்சவர். ஏன் எனக்கே நான் வந்து ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போடாடும் போது முதல்ல வந்து எதனா காசு கொடுக்கணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு எதனா பில்ஸ் கட்டணுமா வந்து எங்கள் அப்பாவை கேட்டவர். எது இருந்தாலும் யோசிக்காதீங்க, எது இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லி அந்த கேட்குற மனசு அந்த டைமில் கேட்ட ஒரே ஒரு மனிதர் அவர் தான், கேப்டன் அவர்கள் தான். அவரை இன்றைக்கெல்லாம் எப்பயோ இழந்துட்டோம்னு தோணுது. நிறைய பேர் ப்ரீ ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க அந்த வகையில். அதை நினைக்கும் போது தான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் அவரை ரொம்ப டார்கெட் பண்ணதாக நான் ஃபீல் பண்ணேன். உண்மையான தலைவர் எங்களுடைய கேப்டன், வில் ஆல்வேஸ் மிஸ் ஹிம். அவரோட மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். வில் ஐ லவ் ஹிம் அலாட். ஐ லவ் ஹிம் அலாட்.